அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் ஹோப் யூஎல் ஆர் டூயிங் குட் இன்னுமொரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு உங்களுக்கு அவனோ குக்கரோ எதுவுமே தேவையில்லை இது ஒரு நோ பேக் ஸ்வீட் பா இந்த ஈஸியான நோ பேக் பீனட் பாரை எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டில் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்டில் ஒன்று தான் பிஸ்கட் உங்களுக்கு இதுக்கு எந்த பிளேன் பிஸ்கட்டை வேணுன்றாலும் யூஸ் கேளும் எடுத்திருக்கிற பிஸ்கட்டை ஒரு பிளெண்டர்ல போட்டு இந்த மாதிரி பவுடரும் இல்லாமல் கோசா கொஞ்சம் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் பீனட்ஸ் எடுத்திருக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் ஒரு பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இதையுமே பிளெண்டரில் இல்லாட்டி ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற பிஸ்கட்டையும் பீனட்ஸையும் ஒரு பாலோனில் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பிஸ்கட்டும் பீனட்டும் தான் நாங்கள் செய்ய போகிற ஸ்வீட்டுக்கே மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஈக்குவலாக ஒரு பாலொன்னுக்கு செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் பாரை நாங்கள் மூணு லேயருக்கு மாதிரி செஞ்சு எடுக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம் டெசிகேட்டட் கோகனட் அதாவது ட்ரை பண்ணின கோகோனட் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டெசிகேட்டட் கோகோனட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு கூட இருக்குது இப்போ இது கூட கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மைட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒண்டோடொண்டு ஒட்டுற மாதிரிக்கு அந்த பதத்துக்கு செஞ்செடுக்கணும் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாமே ஒண்டோடையொண்டு நல்லா ஒட்டுற மாதிரி வரும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு கையால் கொஞ்சம் பிடிச்சி பாருங்கள் இன்னுமே அது ஒண்டோட உண்டு ஒட்டாத மாதிரி இருக்குதுண்டா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நாங்கள் சேர்த்துருந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே கண்டென்ஸ் மில்கோடு சேர்ந்து ஒண்டோடைய ஒன்று ஒட்டி வர மாதிரி இருக்குது இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க நாங்கள் செஞ்சது அது ஒரு லேயருக்கு இப்போ அடுத்ததாக செகண்ட் லேயருக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் பீனட்டோட த்ரீ டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூட 65 ஃபைவ் கிராம்ஸ் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதை மைக்ரோவேவ்வில் போடே மேலும் உங்களுக்கு டபுள் பாயில் பண்ணி இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கே மேலும் சாக்லேட்டை சேர்த்து பிஸ்கட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூட கண்டென்ஸ் மில்கையும் சேர்த்து நாங்கள் ஃபஸ்ட் லேயருக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி ஒண்டோடு ஒன்று ஒட்டி வார வரைக்கும் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு லேயரையும் செய்கிறதுக்கு தாராளமாக ஒரு கண்டென்ஸ் மில்க் டின் போதுமாக இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு லேயரையும் நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறோம் அடுத்த ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை லேயர் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயோ பேக்கிங் டிஷ்ஷோ எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட் லேயருக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேன் கலரில் உள்ளத போட்டு நீங்கள் ஒரு ஸ்மூத்தாக ஒரு லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற ட்ரேயில் பட்டரோ ஆயிலோ எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை சும்மாவே உங்களுக்கு போட்டு இதை ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி கேளு மாதிரிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெச்சுலர் இல்லாட்டி ஸ்பூனால் நல்லாவே ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலால் செகண்ட் லேயராக நாங்கள் கொக்கோ பவுடர் சாக்லேட் மில்க் பண்ணி போட்டு வச்சுருந்த மிக்சரை போட்டு இதையுமே வந்து நல்லா ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் லேயரை செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அது செட் ஆகுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு தேவையில்ல உடனே செகண்ட் லேயரையும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி கேளும் அடுத்ததான் ஈஸியாக ஒரு சாக்லேட் கனாஷ் செய்யணும் இதைத்தான் நாங்கள் கடைசியாக ஒரு ஃபைனல் லேயராக இந்த ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸோ இல்லாட்டி பாராக எடுத்து சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கேளும் அதோட ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கிறேன் அதை சூடு பண்ணி இந்த சாக்லேட்டில் ஆட் பண்ணி லிட் உண்டால் கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸுக்கு வச்சுருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் உண்டால் சாக்லேட்டையும் க்ரீமையும் நல்லாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ரீமை சூடு பண்ணி ஊற்றிருந்ததுனால சாக்லேட் நல்லாவே சாஃப்டாக வரும் கண்டினியூவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள சாக்லேட்ஸ் அப்படியே நல்லா மெல்ட் ஆகி க்ரீமோடு மிக்சாகிவிடும் இப்போ இந்த கனாஷை நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற சாக்லேட் பாருக்கு மேலால் போட்டுக்கோங்க இப்போ இதையுமே வந்து ஒரு ஸ்பூனால ஒரு ஈவன் லேயராக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த பீனட் ஸ்லைசஸ்ஸை இன்னுமே கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக பீனட் பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டிக்கிறேன் இந்த மாதிரி நான் கொஞ்சம் அதை டெக்கரேட் பண்ணிக்கோறேன் உங்களுக்கு விருப்பமான மாதிரி மேலால் வந்து உங்களுக்கு டெக்கரேட் பண்ணிக்கேலும் இல்லாட்டி சும்மாவும் உங்களுக்கு இது இந்த மாதிரியே வச்சு கேலும் பீனட் பட்டருக்கு பதிலாக உங்களுக்கு வேணும்டா ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கேளும் நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ண போகிறீங்கடா கணாஷ் செட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இதை ட்ரேயோட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒன் ஹவருக்கு பிறகு உங்களுக்கு கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ஷாப்பான நைஃபை யூஸ் பண்ணி தேவையான சைஸில் தேவையான மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டில் ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அழகான உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான மாதிரி இதை கட் பண்ணி கேளும் அவ்வளவு தான் ஈஸியாகவே ஒரு பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு இந்த பீனட் ஸ்லைசஸ் செஞ்சுருக்கிறோம் நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் எதுவுமே இதுக்கு சேர்க்கவேமில்ல அதே நேரம் நிறைய நாங்கள் டைமும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலை ரெண்டு மூணு ஸ்டெப்லேயே ஈஸியாகவே இந்த டேஸ்டியான பர்ஃபெக்டான பீனட் ஸ்லைசஸை உங்களுக்காக செஞ்சு காட்டிருக்கிறேன் இதை உங்களுக்கு ஒரு டைம் ஸ்வீட்டாக செய்ய மேலும் அதே நேரம் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பார்ட்டி டேபிளுக்கு இல்லாட்டி ஒரு விசிட்டர்ஸ் வர நேரத்துக்கும் இதை உங்களுக்கு செஞ்சு கேளும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி நீங்களும் இதை விரும்பியே சாப்பிடுவீங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கித்தான் நீங்கள் என்ன சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட சைட்டில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க இதே போல் இன்னும் ஒரு வீடியோ ஒன்றோடு உங்களே மீட் பண்ணுறேன் அண்டில் தன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்